போட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள். அல்லா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா, இதுக்கப்புறம் உனக்கு அல்லு விடுண்டா. இப்ப நான் வெளியே வரண்டா, உன்னால முடிஞ்ச புடிச்சுக்கடா. அஸ்த லிம்டா கிராக்க பூஸ்டா கோயினம்போ பூ நாதர் நாய போல்டே. யா இவ்வளவு நேரமா நான் மட்டும் தானே இங்க இருக்குன்னு நினைச்சுன்னு. ஆமா, அதனால இன்னிலிருந்து நீ என்ன பாபுன்னு கூப்பிடாத. ஏன் பாபு? அதாயா பகதூர் பாபு. சார் அவ வெளியே வட்டா சார், செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு, டாஸ் ஸ்டோருக்குள்ள போறோம். என்ன சார் பண்றது? கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஹைஜாக் பண்ணா எங்களுக்கே ஆட்டம் காமிச்சியா? கிழ போல்ட் என்ன பொம்மை சொல்றதெல்லாம் கேக்குறான் பைத்தியக்காரர் பொம்மை. டேய் ராஜா, முடிச்சிட்டா உன் டீம்ல ரெண்டு ஓபனிங் பேட்ஸ்மேன் முடிச்சிட்டோ. இப்ப அவன் செகண்ட் ஃப்ளோர்ல நடந்து போயிட்டு இருக்கான். எல்லா ட்ரோன்ஸ் அவங்க கிட்ட அனுப்பு. டேய் வேகாத ரொட்டி, இப்போ வருது பாரு என் ஃப்ளைங் ஸ்குவாட். கண்ண வச்சு பொண்ண வச்சு தூக்க பாக்குற, எனக்கு ஆள வச்சு கோல வச்சு ஆட்டம் காட்டுற. ஏற விட்டு ஓட விட்டு தேடி பாக்குற, உனக்கு சிக்க மாட்ட சேர மாட்ட சீண்டி பாக்குற. இவ்வளவு நேரம் என் கண்ணல படாம சுத்திட்டு இருந்தல்ல, மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பாப்பா. அந்த பில்லி சூனியம் பொம்மே நான் தாண்டா. ஐயோ, இத உடைகள்லாம் நம்மால ஆச்சு, மூஞ்சிங்களாம் வச்சிருவானுங்களே, எவ்வளவு ஆயிட்டா இருக்குது. காப்பாத்து பாபே. யோ, அடிக்க முடியலையா? சோம்பேறி நாய ஃபார்ட்டி ஃப்ரேம்ல வருவேன். என்னது கேமராலாம் உடைஞ்சிருச்சா? ஆண்டவருக்கு கேமரா என்ன ஆகாது, அதான் உடைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாரு. வாட், கேமராவை உடைச்சிட்டாங்களா? இது உயிர் இங்க இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான், யாரும் கண்டுபிடிங்க, தன்னால வருவான். தலைவரே, பணத்தை போட்டுருவாங்கல்ல. யோ, நம்பியா? நம்பிக்கைதான் என் வாழ்க்கை.
நம்மளை நம்பி நாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. நமக்கு ஓட்டு போட்டதே மொத்தம் நாலு பேர் தானே தலைவர். மேடம் சார் உள்ளதானே இருக்காரு, அதான் நம்ம கிட்ட இவ்வளவு போனா இருக்குல்ல, அமுச்சு விடலாம்ல மேம். நேத்துதான் ரைடு வந்துட்டு போயிருக்காங்க, இப்ப நம்ம உடனே பண்ண அனுப்புனா சார் வீட்டுக்கு வர மாட்டாரு, ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு தான் போவாரு. அதான் அந்த சாமியார் இருக்காருல்ல, அவரோட சிஷ்யர்களே 200 கோடி அனுப்பிடுவாங்க. யாரும் காசு போட வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் இப்போதுதான் என்னிடம் தெளிப்பதி மூலம் பேசினார். அவருடைய சக்தி முக்தி அடைந்து மாலில் இருந்து மறைந்து இந்த சாருக்கு வந்து விடுவார். இது உனக்கே ஓவரா தெரியல. டேய் இதாண்டா சான்ஸ், நான் அடுத்த ஆண்டவர் அவருக்கு அந்த ஆள் அங்கேக்கிறது சாவட்டும். அப்பா எங்கப்பா போற? ஏடிஎம்ல பணம் போட்டுட்டு வரம்பா. உள்ள அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதெல்லாம் பணம் இருக்கிறவன் போட்டுக்குவான், நீ வந்து உட்காருப்பா. போல்டே பொம்மை அனுப்பிச்சியா? அனுப்பிச்சாச்சு, அது போலீஸ் கையில போய் சேர்ந்துருச்சு. போல்டே அந்த ஜோக்கரை கலாய்க்கலாமா? டெஃபினெட்லி. இப்ப பாரு தியாகு, இன்னும் என்எஸ்சி கமாண்டோஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க. நமக்கு ஜஸ்ட் 2 hours தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில இருக்க போலீஸ்க்கு நம்ம யாருன்னு தெரிவித்துக்குள்ள இந்த இடத்த விட்டு கிளம்பணும். இவங்க நம்மளை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த நாட்டிலே இருக்க மாட்டோம், நம்ம பேர் கூட கண்டுபிடிக்க முடியாது. தியாகோ முடிச்சிட்டான். தியாகோ நம்ம கதை எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஃபோட்டோ எடுத்துட்டான் தியாகோ. நல்ல வேலை ஒன்னை மட்டும் தான் எடுத்திருக்கேன், என் மூஞ்சி தெரியலப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள ஆமா, அதுல மிச்சம் இருக்கிற ஒருத்தன் தான் இவன் சார். சார் இவ்வளவு நாள் இவன் மேஜர் தியாகராஜன்ற வீட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கான். அவர் இறந்துட்டார் சார், அவரோட ஐடென்டிட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் சார். சார் அப்புறம் அவன் டிஸ்பிளே பண்ற அக்கௌண்ட் ஒரு இன்டர்நேஷனல் அக்கௌண்டா இருக்கு. இதுல வர்ற மொத்த பணமும் ஏதோ ஒரு டெரரிஸ்ட் கேம்புக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கமிஷனர் சார், யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் என்ன பண்ண முடியும் காமிக்கிறதுக்கு தான் இந்த கார் பிளாஸ்ட். ஜஸ்ட் 50 grams தான் யூஸ் பண்ண கமிஷனர் சார, இன்னும் நிறைய எங்கிட்ட இருக்கு. உங்களில் யாராவது மாலுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும்னு நினைச்சிங்க, மொத்த மாலும் சிதறிடும். இல்லை ஸ்மார்ட்டாக ஷூட் அவுட் பண்ணி பாம்பை டிஃப்யூஸ் பண்ணலான்னு ஐடியா இருந்ததுன்னா? பாம்பு எங்கிட்ட இல்லை, இந்த மாலில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கு. ஸோ முட்டால் தரமாக எதுவும் யோசிக்காமல் அக்கௌண்ட்டுக்கு காசு வரணும்னு பேடிக்கங்க. யாருக்கு எதுவும் ஆகலைல்ல. தியாகு கார் பிளாஸ்ட்டை பற்றி ஏன் கிட்ட சொல்ல? ஆல்ரெடி 2 உயிர் போயிருக்கு, இதுக்கு மேல ஒரு உயிர் கூட இங்க போக கூடாது. எக்ஸ்ப்ளோசிவ்லாம் இங்க வச்சிருக்க. பாடல நின்னு மக்களை காப்பாத்தினவங்க நம்ம, அந்த 2 உயிர் போனதுல எனக்கு வருத்தம் தான் மாறன். வேற வழி இல்லை, இனி இந்த உயிரும் போகாது. எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் என்கிட்ட இல்லை, அப்படி சொன்னாதான் என்ன சி வந்தாலும் உள்ள வர யோசிப்பாங்க. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் தள்ளுமா? நீதானே என் வீடியோவை லீக் பண்ண? அதுவா மேன் இம்பார்ட்டன்ட்? என் ஆஃபீஸ் இருக்காங்களே அர்பன் நேஷனல்ஸ், என் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? என் போட்டோவை வச்சு செஞ்சிட்டு இருப்பாங்க. செய்யட்டும் செய்யட்டும். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கிற? சார் என்ன சாக்கலடா, உயிரோட தான் இருக்காரு. டேய் செத்ததுக்கு முன்னாடியே வீடியோ போடுறவன் தான் மீடியாக்காரன். பாபு மால்ல ஏதோ பாம் வச்சிருக்காங்களாமா? வைக்கிட்டான் சக்திமான் ஊழியரான ஒன்ன அதை கண்டுபிடிக்க சொல்றாங்கப்பா. யாரு என்ன? ஆ சுத்தி 100 போலீஸ் இருக்காங்க, அவங்களால புடுங்க முடியாததை புடுங்க சொல்றாங்க. பாம் ஒயரையா?